அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பர்செப்ஷன் ஆஃப் எம்எஸ். இன்றைக்கு நாம உலகின் தலை சிறந்த சமையற்காரர் மாஸ்டர் ஷெப் கார்டன் ஜேம்ஸ் ராம்சே பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கு உலகத்திலே தலை சிறந்து விளங்குற மாஸ்டர் ஷெப் கார்டன் ஜேம்ஸ் ராம்சேயோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டில் இருக்கிற ஜான்ஸ்டோன் தாங்க. 4 குழந்தைகள் கொண்ட குடும்பத்துல 2வது குழந்தைய பிறந்தவர் தான் நம்ம கார்டன் ராம்சே அவர்கள். குடும்பத்திலேயே வறுமை, அப்பாவோ ஒரு குடிகாரர், அதனால சிறு வயதிலேயே பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு கார்டன் ராம்சே. சிறு வயதுல தான் பெற்ற துன்பங்கள் பற்றி தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு ராம்சே அவர்கள். ராம்சே அவர்களுக்கு சரியா 9 வயது இருக்கும்போது அவருடைய குடும்பம் இங்கிலாந்துல இருக்கிற ஸ்ட்ராட்போர்ட் அப்பான் ஏவான்ங்கிற இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. தன்னுடைய குடும்ப வறுமை காரணமாக ராம்சே அவர்கள் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்தியன் குசைன் ரெஸ்டாரண்ட்ல டிஷ்வாஷரா வேலை பார்க்கறாரு. கூடவே அவருடைய சகோதரியும் வெயிட்ரஸா வேலை பார்க்கறாங்க. சிறு வயதிலே குடும்ப பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்த ராம்சே அவர்களுக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகிறதுதான் லட்சியமாவே இருந்துச்சு. குடும்ப வறுமை மற்றும் உடல் நலம் காரணமாக ராம்சே அவர்கள் கலினரி ஃபீல்டுக்குள்ள அடியெடுத்து வச்சாரு. அப்புறம் நடந்தது பூரா வெற்றி கதை தாங்க. ஒரு ஷெஃப்பா வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னர் 1996 கெட்டினா ஹட்சன் என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரு கார்டன் ராம்சே அவர்கள். கார்டன் ராம்சேக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமோ என்னவோன்னு தெரியலங்க. அவருக்கு மொத்தம் 5 குழந்தைகள். கடந்த 1998 தன்னுடைய முதல் குழந்தை மேகன் ராம்சே, 2000 இரட்டை குழந்தைகள் ஜேக் ஸ்காட் ராம்சே, ஹோலி ஆனா ராம்சே, 2001 மட்டில்டா ராம்சே மற்றும் 2019 ஆஸ்கர் ராம்சே என 5 குழந்தைகளை கார்டன் ராம்சே கட்டினா ராம்சே தம்பதிகள் பெற்றுள்ளனர். உலகின் தலை சிறந்த சமையற்கலை வல்லுநரான கார்டன் ராம்சே அவர்கள் பிரிட்டிஷ் குசைன், பிரெஞ்சு குசைன், இட்டாலியன் குசைன் ஆகிய 3 விதமான சமையல் கலாச்சாரங்களில் வல்லுநர் ஆவார். அவர் தம் சமையல் கலை பயணத்தை நார்த் ஆக்ஸ்போர்ட் சைட் டெக்னிக்கல் காலேஜில் தான் தொடங்கினார். அக்கல்லூரியில் படிக்க அவருக்கு ரொட்டேரியன் கிளப்ஸ் மூலமாக உதவித்தொகை வழங்கப்பட்டது. அந்த கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பட்டம் பெற்றார். தன் கல்லூரி படிப்பை முடித்த ராம்சே அவர்கள் ராக்ஸ்டன் ஹவுஸ் ஹோட்டலில் தான் முதன் முதல்ல தன்னுடைய பணியை தொடங்கினார். அந்த ஹோட்டலில் அவர் காமிஸ் ஷெப்பாக பணியாற்ற தொடங்கினார். அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த நாட்களில் தான் பிரிட்டிஷ் குஷைன்ல நல்லபடியா வல்லுநத்துவம் பெற்றாரு. தன்னுடைய அடுத்த கட்ட பயணமா ஹார்வேஸ் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மார்க்கோ பியாரே ஒயிட் என்கிற ஹெட்செப்பின் கீழே தன்னுடைய பணியை தொடங்கினாரு. மார்க்கோ பியாரே ஒயிட் அவர்கள் ராம்சேயின் தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவரை பிரெஞ்சு குசைன் கத்துக்கிற ஆலோசனை கூறினாரு. ராம்சே அவர்கள் பிரெஞ்சு குசைனை கற்றுக்கொள்ள மேஃபேரில் உள்ள ஆல்பர்ட் ரூஸ் நடத்திட்டு வர லூ கௌரோச் ஹோட்டலில் தன்னுடைய அடுத்த கட்ட பணியில் சேர்ந்தாரு. லூ கௌரோச் ஹோட்டலில் 3 வேலை பார்த்த ராம்சே அவர்களுடைய ஈடுபாட புரிஞ்சுக்கிட்ட ஆல்பர்ட் ரூஸ் பிரெஞ்சு மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ஸ்கை ரெசார்ட்ஸ்ல தனக்கு அடுத்த இடத்துல ராம்சே அவர்களை பணியாற்ற அழைச்சாரு. அப்போ ராம்சேக்கு வயது 23 தான். ஆனால் ராம்சேவுடன் பணியாற்றிய கை சவாய் மற்றும் ஜோயல் ரொபசான் மிச்சலின் ஸ்டார் அவார்டு வாங்கிய ஷெப் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களோடு பணியாற்றிய காலகட்டங்களில் ராம்சே அவர்கள் பிரெஞ்சு குசைனிலையும் வல்லுநத்துவம் பெற்றாரு. ராம்சே அவர்களின் ரெசிபீஸ் புடிச்சு போன செலிபிரிட்டிஸ் அவரை பர்சனல் செப்பாவும் பணியாற்ற அழைச்சாங்க. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட ராம்சே அவர்களுக்கு சிசிலி மற்றும் சார்டியானா தீவுகளுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ராம்சே அவர்கள் இட்டாலியன் குசைனை நன்கு கற்றுக்கொண்டார். பின்னர் அதிலும் நிபுணத்துவம் பெற்றார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்ட ராம்சே அவர்கள் 3 விதமான சமையல் கலாச்சாரங்களில் நிபுணத்துவம் பெற்றார். கார்டன் ராம்சே அவர்கள் தன்னுடைய கரியர்ல படிப்படியா முன்னேறி தான் வேலை பார்க்கக்கூடிய ஓபர்ஜின் ஹோட்டலுடைய ஹெட்ஷப்பா முன்னேறாரு. 1993 கார்டன் ராம்சே வேலை செய்யக்கூடிய ஓபர்ஜின் ஹோட்டலுடைய 10% ஷேர அவருக்கு கொடுக்கறாங்க. ஓபர்ஜின் ஹோட்டலுடைய ஷேர் பார்ட்னரா இருந்தாலும் தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் என்பது ராம்சேவோட கனவாகத்தான் இருந்துச்சு. அந்த கனவு நினைவாகிற விதமா குடும்ப உறுப்பினர்கள் உதவினால ரெஸ்டாரண்ட் கார்டன் ராம்சே என்கிற பேர்ல தன்னுடைய முதல் ரெஸ்டாரண்ட்டை நிறுவினாரு. ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸா மாறிச்சு. தன்னுடைய கடின உழைப்பால இன்னைக்கு உலகம் முழுவதும் 20 மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு.
மேலும் அடுத்த 5 ஆண்டுகள்ல 100க்கு மேற்பட்ட ரெஸ்டாரன்ட்ஸ் அமெரிக்கால திறந்தாகணும்னு ஒரு திட்டத்தோட இருக்கிறாரு. பேட்ரஸ் இன் நைட்ஸ்பிரிட்ஜ், ஹெல்ஸ் கிச்சன், கார்டன் ராம்சே ஸ்டிக்ஸ், பப் அண்ட் கிரில், கார்டன் ராம்சே பர்கர், யூனியன் ஸ்ட்ரீட் கஃபே, லண்டன் ஹவுஸ், லக்கி கேட், கார்டன் ராம்சே பார் அண்ட் கிரில், ரெட் ஸ்ட்ரீட் கிச்சன், ஹெடன் ஸ்ட்ரீட் கிச்சன், மேஸ் கிரில், ஸ்ட்ரீட் பிசா அண்ட் ஸ்ட்ரீட் பர்கர், இதெல்லாம் கார்டன் ராம்சேவோட ரெஸ்டாரண்ட்ல மிகவும் சிறந்தது. கார்டன் ராம்சே அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பால 16 மிச்சலின் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காரு. சினிமாவில் ஆஸ்கர் விருதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே போல கலினரி இண்டஸ்ட்ரியில மிச்சலின் ஸ்டார்ஸுக்குன்னு ஒரு பிரசித்தித்துவம் இருக்கு. உலகிலேயே அதிக மிச்சலின் ஸ்டார்ஸ் பெற்ற செப்ஸ் பட்டியலில் கார்டன் ராம்சே அவர்கள் 3வது இடத்தில் உள்ளார். கடந்த 2006 பிரிட்டிஷ் இளவரசி 2 குயின் எலிசபெத் அவர்கள் கார்டன் ராம்சே அவர்களை இருந்தோம்பலுக்கு செய்த சேவையை பாராட்டி OBE அவார்டு அளித்துள்ளார். OBE என்றால் ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் என்பது பொருள். இந்தியாவின் பத்ம விருதுகளுக்கு நிகரானது. மேலும் கேட்டே அவார்ட்ஸ் வழங்கும் இண்டிபெண்டன்ட் ரெஸ்டாரண்டர் ஆஃப் த இயர் என்னும் விருதை 3 முறை பெற்றுள்ள ஒரே ஷெப் கார்டன் ராம்சே அவர்கள்தான். கார்டன் ராம்சே அவர்கள் ரெஸ்டாரண்ட் மட்டும் நடத்தலைங்க, அவர் டெலிவிஷன் பிரசன்டரும் கூட. அவர் டெலிவிஷன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்றாங்க. பாயிலிங் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கிற தி எஃபர்ட் வரைக்கும் அவர் பலவிதமான ப்ரோக்ராம் டெலிவிஷன்ல பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாயிலிங் பாயிண்ட், கிச்சன் நைட்மேர்ஸ், ஹெல்ஸ் கிச்சன், மாஸ்டர் ஷெப் US மற்றும் தி எஃபர்ட், இதெல்லாம் கார்டன் ராம்சே அவர்களின் பிரபலமான டெலிவிஷன் நிகழ்ச்சிகள். டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் மற்றும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வருமானத்தின் மூலமா கார்டன் ராம்சே அவர்கள் போன வருடம் மட்டும் 70 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பாதிச்சிருக்காங்க. கார்டன் ராம்சே அவர்களின் மொத்த நெட்வொர்த் சுமார் 220 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.